மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து எல்ற சனியோட தாக்க அமைப்பில் விரய சனியாகவும் ஜென்ம சனியாகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பாதசனிக்கு வந்திருக்காரு சனி பகவான். அப்படி இருந்தும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் பார்த்துட்ருக்காரு. அப்போ எதை செய்தாலும் ஒரு அதீத பலத்தோடு செய்யக்கூடிய சான்ஸை அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ நல்ல வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், ஏதாவது வந்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது நிவர்த்தி ஆகிறதா இருக்கட்டும், கேஸ் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், அந்த விஷயங்களும் நல்லாயிருக்கும். ஏதாவது இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடுகள் போட்டு அதை வாங்குறதா இருக்கட்டும், அதுவும் நல்ல ஒரு அனுகூலமாக உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சூப்பராக இருக்கும். குழந்தை கிடைக்கிறது, குழந்தை படிப்பு, குழந்தையோட வெளிநாட்டு பயணங்கள், அவங்களுடைய வேலைகள், இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மகர ராசி அன்பர்கள் உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்ற விஷயங்களில் நீங்கள் எது வேணாலும் குரு பகவான் சப்போர்ட்டிங்கில் நல்லா செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும்.